உலகில் ஆச்சரியமிக்க விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், ஊர்வனக்கள் பற்றி அவ்வப்போது இந்த சேனல் ஊடாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் உலகிலேயே மிக கடுமையான விஷம் கொண்ட ஒரு நாகப்பாம்பு பற்றி இந்த வீடியோவில் தரவுள்ளோம். அதுதான் ஸ்பிட்டிங் கோப்ரா எனப்படும் துப்பு நாகம். இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று நினைப்பீர்களாயின் அந்த பெயரிலேயே விடையும் உள்ளது. மனிதர்கள் எச்சிலை உமிழ்வது போல இந்த நாகமும் தனது விஷத்தை உமிழ்வதாலேயே இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. துப்பு நாகங்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களிலேயே அதிகம் வாழ்கின்றன. உடலில் பழுப்பு நிறத்தையும் கழுத்தில் கருப்பு நிறத்தையும் கொண்ட பெரிய துப்பு நாகங்கள் ஆப்பிரிக்காவில் அதிகமாக காணப்படுகின்றன. அவை விஷத்தை துப்பும் திறன் கொண்டவை. நம்ப முடியாத அளவுக்கு இலக்கு தவறாது துல்லியத்துடன் 60 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரியின் கண்களில் விழும் அளவுக்கு இவை தமது விஷத்தை உமிழ்கின்றன. இந்த பாம்புகளின் விஷம் அவற்றின் விஷப்பற்களின் உள்ளமைந்த குழாய் வழியாக வந்து பல்லின் முன்மேற்பரப்பில் வெளிப்புறமாக வருகின்றது. பற்களின் நச்சு வெளியேறும் துளைகள் வட்டமானது என்பதுடன் பல்லின் அடிப்பகுதிக்கு அருகில் உள்ளன. இதனால் விஷம் எளிதாக முன்னோக்கி பீச்சப்படுகின்றது. இதுவே விஷம் துப்புதல் என அழைக்கப்படுகின்றது. இந்த செயன்முறைக்கென்று சிறப்பு தசை அமைப்புகளை கொண்ட இந்த பாம்பு தனது விஷ சுரப்பிகளை தசைகளின் உதவியுடன் கூர்மையாக சுருக்குகின்றது. இதன் பின்னர் அதிக அழுத்தத்துடன் விஷத்தை முன்னோக்கி துப்புகின்றது. துப்பு நாகம் அடிப்படையில் பெரிய பழுப்பு நிற துப்பு நாகம், கருப்பு மற்றும் வெள்ளை நிற துப்பு நாகம், கருப்பு கழுத்தை கொண்ட துப்பு நாகம் மற்றும் செந்நிற துப்பு நாகம் என சில வகைகளில் உள்ளது. மத்திய ஆசியாவில் உள்ள துப்பு நாகங்கள் ஆப்பிரிக்க பாம்புகளைப் போலன்றி தமது கீழ்த்தாடையின் துளை வாயிலாகத்தான் விஷத்தை துப்புகின்றன. இந்த நாகங்களின் உணவு பட்டியலை பார்த்தால் தேரை, பல்லிகள் மற்றும் தவளைகள் என்பன பிரதான இடம் வகிக்கின்றன. அது மட்டுமன்றி சில வேளைகளில் பறவைகள், சிறிய கொறித்துண்ணிகள், சிறிய பாம்புகளையும் வேட்டையாடுகின்றன. மேலும் மிகவும் விஷ பாம்புகளை கூட சில வேளைகளில் இவை வேட்டையாடி விடுகின்றன என்பது பாம்பு ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. துப்பும் நாகங்கள் பாதிக்கப்பட்டவரின் உடலில் வலுவான விஷத்தை தெளிக்கின்றன. மேலும் இவை ஒரு இரையை கடிக்கின்ற போது கடித்தவுடன் விட்டுக்கொள்வதில்லை. இதனால் நச்சு பொருள் ஆழமாக இரைகளின் உடலில் செலுத்தப்பட்டு குறித்த இரைகளின் அசைவு விரைவாக நிறுத்தப்படுகின்றது. சரி, இவை எவ்வாறு துப்புகின்றன என்பதை பார்க்கலாம். நாகபாம்புகள் எவ்வாறு துப்புகின்றன, பாதிக்கப்பட்டவரின் கண்களில் நுழைவதற்கான துப்பின் துல்லியத்தை அவை எவ்வாறு பெறுகின்றன என ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் பாம்புகள் விஷத்தை துப்ப முடியாது என்பது கண்டறியப்பட்டது. அவை தமது விஷத்தை மெல்லிய உள்ளமைந்த குழாயை கொண்ட விஷப்பற்களின் துளைகளிலிருந்து தசைகளின் கூர்மையான சுருக்கத்துடன் வீசுகின்றன. மாசசூட்செட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் புரூஸ் யங் என்பவர் தனது உயிரை பணயம் வைத்து இதனை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அவர் ஒரு துப்பு நாகத்தை பிடித்து அதன் ஆவேசத்தை தூண்டினார். அதன் போது ஒரு சிறப்பு ஹமரா சாதனம் அவரது தலையில் பொருத்தப்பட்டு ஒரு கணினியுடன் இணைக்கப்பட்டது. அதேவேளை பாம்பின் விஷம் பரிசோதனையாளரின் கண்களுக்குள் வராமல் அவை சிறப்பு கண்ணாடிகளால் பாதுகாக்கப்பட்டன. துப்பு நாகத்தின் இயக்கங்கள் வீடியோ கேமரா மூலம் படமாக்கப்பட்டது. பாம்பின் எதிர்வினை ஆச்சரியமான துல்லியத்தை எவ்வாறு அடைகின்றது என்பதை புரிந்து கொள்ள 100க்கும் மேற்பட்ட துப்புகளை எடுக்க வேண்டியிருந்தது. ஒரு துப்பும் நாகம் ஒரு வினாடிக்கு 200 மில்லி லிட்டர் விஷத்தை முன்னோக்கி துப்புகின்றது. அதன் விஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் கண்கள் குறுகிய நேரத்தில் இருளத் தொடங்கும். இதனால் தனது இரையின் அசைவை அந்த பாம்பு கட்டுப்படுத்துகின்றது. கீரி உள்ளிட்ட எந்த ஒரு எதிரியும் இந்த பாம்பிடம் தோற்றுப்போக இதுதான் காரணம். ஒரு துப்பு நாகம் கூடுதலாக விஷம் வெளிவருவதற்கு முன்பு தனது தலையை சுழற்ற தொடங்குகின்றது. அதன் போது தசைகள் சுருங்குவதனால் நச்சு பொருளை அதிகமாக வெளியிடுகின்றது. மக்களை பொறுத்தவரை எந்த வகையான நாகத்தின் விஷமும் ஆபத்துதான். ஆனால் உடலின் அவற்றின் தாக்கத்தின் அளவு வேறுபடுகின்றது. துப்பும் நாகத்தின் விஷம் மக்களின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது. மத்திய ஆசிய துப்பு நாகத்தின் நச்சு துரப்பு பலவீனமாக உள்ளது என்றே கணிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் அந்த துப்பு நாகத்தின் கடிக்கு ஒரு மாற்று மருந்து இல்லாத நிலை காணப்படுமாயின் அதன் கடியிலிருந்து மரணம் ஏற்பட சில மணி நேரங்கள் அல்லது ஓரிரு நாட்கள் கூட எடுப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு ராஜநாகத்தின் விஷத்துடன் ஒப்பிட்டால் துப்பும் நாகத்தின் விஷம் பலவீனம் மிக்கதுதான். ஏனெனில் ராஜநாகத்தின் விஷம் அது தீவிரமாக வேலை செய்யக்கூடியது. அது கிட்டத்தட்ட 30 நிமிடங்களில் ஒரு நபரின் மரணத்துக்கு வழிவகுக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் ஒரு யானையால் கூட ராஜநாகத்தின் விஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை.